வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம் தோல்வியை ஒப்புக்கொள்வாரா மோடி? கருத்துரை: ஒன்றிய அரசின் முன்னாள் உயர் அதிகாரிகள் திரு எஸ் என் சாகு, கோ பாலச்சந்திரன் மற்றும் பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி. தொகுப்புரை திரு மத்தூர் சத்யா. நாள் 18/5/2024 சனிக்கிழமை. நேரம் மாலை 5:45 முதல் இரவு 8:45 வரை. இடம் அன்பகம், தேனாம்பேட்டை. அனைவரும் வருக. இவனுங்க வந்து இதை எப்படி பேக்கப் பண்றதுன்னு தெரியாம புலப்புல அந்த பலூன் எல்லாம் ஒவ்வொன்னா லைட்டா குத்தி விட்டா வெடிக்கும்ல, அப்படி வெடிச்சிட்டு இருக்க அந்த மோடியை சுற்றி உள்ள பலூன்கள் எல்லாம் வெடித்து கொண்டு இருக்கிறது. அமலாக்கத்துறை அலுவலகம் தீப்பிடிச்சு எரியுது. என்னடா நடந்துட்டு இருக்கு? வாழ்க்கை பாடுகளே கஷ்டமா இருக்கு. இதுல எவ்வளவு நாளைக்கு இவங்க ராமர் ராமர்னு சொல்லி காலத்தை ஓட்டுவாங்க அப்படின்னு வட இந்தியாவிலேயே அந்த உணர்ச்சி வந்துடுச்சு. பிரதமர் மோடி அவர்கள் தென்னிந்தியாவை, குறிப்பாக தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டார். தென்னிந்திய மக்களின் வருவாயை வெறும் 2-3 தொழிலதிபர்கள் கொண்டு சென்று அவர்களிடம் வந்து கொட்டினாங்க. இவர் வட இந்திய மக்களுக்கும் எதுவும் செய்யல, தென்னிந்திய மக்களுக்கும் எதுவும் செய்யல, எந்த மக்களுக்குமே எதுவும் செய்யல. ஆனால் 2-3 தொழிலதிபர்களுக்கு எல்லா மக்களின் வளங்களையும் எடுத்து அள்ளி கொடுத்து விட்டார். மோடி பேசுறது தான் வேத வாக்கு அப்படின்னு இருந்ததை இந்தியா கூட்டணியோட குரல் வந்து வலிமை மிக்க குரலா இன்னைக்கு ஒழிச்சு அதுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஊடகங்களை பார்த்து பயந்து ஓடக்கூடிய ஒரு நபரை ஹீரோ மாதிரி எங்களுக்கு காட்டுறீங்க. ஊடகங்கள்ட்ட நான் வர்றேன், நான் உங்களை சந்திக்கிறேன், நீங்க டிபேட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, பிரதமர் மோடியை வர சொல்லுங்க, நானும் வர்றேன்னு சொல்ற ராகுலை நெகட்டிவா சித்தரிக்கிறீங்க. அந்த இலவச பேருந்துல போகும்போது ஒரே ஒரு பேருந்துல ஏறி நீங்க சொல்லுங்க பார்ப்போம், நீங்க எல்லாம் ஃப்ரீயா போறதுனாலதான் என்னோட மெட்ரோ ட்ரெயின் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டுல தில்ல இருந்தா சொல்லுங்க பார்ப்போம். இங்க வந்தா தமிழ் ரொம்ப நல்ல மொழி, தமிழை திருக்குறளை திருவள்ளுவர் எழுதினார் அப்படின்னு இங்க வந்து இந்த காமெடியை பண்றது. அங்க போய் தமிழர்களை பத்தி இழிவாகவும் கேவலமாகவும் வெறுப்பு பிரச்சாரங்களையும் வட இந்தியாவில் செய்வார். 400 தொகுதி வராதுன்னு பிஜேபி காரனுக்கே தெரியும், அது மோடிக்கே தெரியும். கடந்த முறை வந்த தொகுதிகளில் வந்தா போதும்னு நினைக்கிறாங்க. 280 தொகுதியே வந்தா அது பிரம்மாண்ட வெற்றி அப்படின்னு பிஜேபி நினைக்குது. இந்தியா கூட்டணி இவர்கள் எதிர்பாராத வகையில் வலிமையாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு வரும்போது வெறுமனே 180 தொகுதியில் தான் பிஜேபி ஜெயிக்கும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அருள் எழிலன் இணைந்திருக்கின்றார், அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இப்போ பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்துமே இன்னைக்கு விமர்சனத்துக்குள்ளாகுது. அந்த வரிசையில் வந்து அவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவில், தற்போது உத்தரப்பிரதேசத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த ராமர் கோவில் இடிக்கப்படும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதன் அடிப்படையில் அவர் இதை சொல்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியாங்கிற ஒரு கூட்டணி உருவாகாது என்று பிஜேபியும் பிரதமர் மோடி அவங்களும் நினச்சாங்க. வெறுமனே அதில் ஒரு 26 கட்சி தானே, 24 கட்சிகள் ஏதோ தான் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. எல்லாமே பலம் பொருந்திய வலிமையான கட்சிகள், பலமான மாநில கட்சிகள். என்டிஏ கூட்டணி, பிரதமர் மோடியோட கூட்டணியில் 40 மேற்பட்ட கட்சிகள் இருக்குது. அவங்க எல்லாமே ஒவ்வொரு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஜாதி வாரியான கட்சிகளை தான் பெரும்பாலும் சேர்த்துருக்காங்க. தமிழ்நாட்டில் கூட ஏராளமான கட்சிகள் பிஜேபி என்டிஏ கூட்டணியில் இருக்கு. உதாரணத்துக்கு ஜான் பாண்டியன் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி, ஒரு கட்சி. தேவநாதன் யாதவ் அப்படின்ற ஒருத்தர், ஒரு ஊடக அதிபர், அந்த ஃபைனான்ஸ் இதில் அந்த அவருன்னா அவரு ஒரு கட்சி. இப்படி 40 மேற்பட்ட கட்சிகள் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கு. இப்போ ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, 26 கட்சிகளை ஒருங்கிணைச்சு இந்த வண்டி எப்படி ஓடும் அப்படின்லாம் பிஜேபி கேட்டாங்க. ஆனால் அவங்க வெற்றிகரமாக அந்த வண்டியை ஓட்டி தேர்தல் களத்தையே மாற்றி அமைத்து விட்டார்கள். மோடி பேசுறது தான் வேத வாக்கு அப்படின்னு இருந்ததை இந்தியா கூட்டணியோட குரல் வந்து வலிமை மிக்க குரலாக இன்னைக்கு ஒழிச்சு அதுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்தால் மசூதியை இடித்து விடுவார், ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்தால் இந்து பெண்களின் தாலியை எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார், இந்துக்களின் வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார் அப்படின்னு 80% இருக்கக்கூடிய இந்துக்களிடம்
14% இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து உங்களோட சொத்துக்களை திருடிடுவா அப்படின்னா நீ யாரை இழிவுபடுத்துறீங்க? அந்த 80% இருக்கக்கூடிய இந்துக்களை ரொம்ப கேவலமாகவும் துச்சமாகவும் வீரமற்ற ஒரு இனமாகவும் மோடி கருதுகிறார். 14%னா ரொம்ப 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 கம்மியானது. 80% இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தின் சொத்துக்களை 14% மக்கள் எடுத்து விடுவார்கள் அப்படின்னா நீ 80% மக்களை இழிவுபடுத்துற. 80% மக்களையும் மோடி கோழைகளாக கருதுகிறார். 14% பார்த்து அஞ்சு நடுங்கக்கூடிய ஒரு வர்க்கமாக நிரந்தரமாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதுல இருந்துதான் வருது. ஓ, அதான் உள்நோக்கமே. உள்நோக்கமே அதுதான். எப்போதுமே ஒரு அச்சத்துல வச்சிருக்கோம், அச்சத்துல வச்சிருக்கணும். சுயமரியாதை உள்ள ஒரு வீரமான இந்துக்கள் நார்மலா நம்மள மாதிரி தான் எல்லாரையும் மாதிரி வாழக்கூடிய ஒரு வீரமான சுயமரியாதை உள்ள தன் சொந்த உழைப்பில் வாழ விரும்பக்கூடிய மக்கள் தான் இந்துக்கள். ஆனா இவங்க வந்து அதை அவங்களை அச்சப்படுத்தி பயப்படுத்தி பாபர் மசூதியை வந்து ஆரம்பத்தில் இடித்ததும் இதுதான். நம்மளோட இந்து கோவிலை இடித்து கடைசியில் அதில் மசூதிக்கு இந்து கோயில் கட்டிட்டாங்க. இப்போ அந்த கோயிலை காங்கிரஸ் எதுக்கு இடிப்பான்? கோயிலுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அது வந்து மண்டல் கமிஷனை ஒட்டி உருவான பிசி மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய மண்டல் கமிஷன் வந்தப்போ அதை மடமாற்றுறதுக்கு பாபர் மசூதியை கையில் எடுத்து ஒரு பிளவை உண்டாக்கி அதில் வெற்றி பெற்றாங்க. இன்னைக்கு கோயிலை கட்டி முடிச்சுட்டாங்க. இப்போ அவர் ஓபிசியை கையில் எடுக்கிறாரு. ஒரு புரட்சிகரமான ஒரு அறிவிப்பை காங்கிரஸ் கட்சி செய்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வளங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும்னு சொல்கிறார். உடனே சொல்கிறாப்புல இந்துக்களோட சொத்தை எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். எங்கே சொல்லுச்சு காங்கிரஸ் கட்சி? காங்கிரஸ் கட்சியின் வரலாற்றில் ஒரு புரட்சிகரமான அறிவிப்பு தான் ஓபிசி ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஜாதி எவ்வளவு ஜாதி எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடுங்கிறது தான் காங்கிரஸ் கட்சி. உடனே மறுபடியும் அதை எடுக்கிறாப்புல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தேர்தலை ஒட்டி தான் கட்டி முடிக்கப்படாத ராமர் கோயிலை திறந்தீங்க. அந்த மக்களே அதை பக்தியா பாக்கலீங்க, அதுதான் அவருக்கு கோபமா. ஒருவேளை நாம எவ்வளவு பெரிய விஷயத்தை எதிர்பார்த்தோம், எதுவும் நடக்கல, சரி இப்படியாவது சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாக்கறாரு. சொல்லி அவர் தூண்டுறாரு அந்த மக்களை. அந்த மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இருந்தது, லட்சக்கணக்கான பேர் கரசேவைங்கிற பேர்ல திரண்டு போய் அந்த பாபர் மசூதியை இடிச்சாங்க. அதுல கலந்து கொண்டவர்களில் 99.9% பேர் ஆண்கள். ஆனா பக்திங்கிறது ஆண்கள் விஷயம் கிடையாது, அது பெண்களோட விஷயமா இந்திய ட்ரெடிஷனில் இருக்கு. இந்து ஆன்மீகம், இந்து பக்தி அப்படின்னா அது பெண்களோட கையில தான் இருக்கு. அவங்க தான் பெரும்பான்மையாக இருக்கும், அவங்க தான் அதை டாமினேட் பண்ணுவாங்க, அவங்க தான் அதை டிசைட் பண்ணுவாங்க. இந்து பெண்களில் 99.9% பேர் அந்த ராமர் கோவில் விஷயத்தை வந்து ரசிக்கல. இன்னைக்கு அதை ரசிக்கல. ஓகே, கோயில் கட்டிட்டாரு, திருப்பி திருப்பி அதில் போய் வந்து இது பண்ணி, இங்கே வீட்டிலையே வேலை இல்லை, சரியான வருமானம் இல்லை, விளைபொருளுக்கு உரிய விலை இல்லை, ஒரு பொருள் விளைஞ்சதுன்னா அதை விற்று காசாக்கி வீட்டுக்கு கொண்டு வர முடியுதில்ல, வாழ்க்கைப்பாடுகளே கஷ்டமாக இருக்குது, இதில் எவ்வளோ நாளைக்கு இவங்க ராமர் ராமர்னு சொல்லி காலத்தை ஓட்டுவாங்க அப்படின்னு வட இந்தியாவிலேயே அந்த உணர்ச்சி வந்துடுச்சு. மறுபடியும் அந்த உணர்வை தூண்டுறதுக்காக, டே நீங்கள் இப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா கோயிலை இடிச்சிருவாண்டா அப்படின்றா. ராகுல் காந்திக்கு வேற வேலை இல்லையா? கோயில் இடிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையா? உங்களுக்கு தான் அது வேலை. ஹிமந்தா பிஸ்வாஸ் அசாமோட முதல்வர், இவர் நான் முஸ்லீம்களை சொல்லலைன்னு நேற்று ஒரு டெலிவிஷனில் விளக்கம் கொடுக்குறாரு இல்லையா, ஊடுருவல்காரர்கள்னு நான் முஸ்லீம்களை சொல்லலை அப்படின்ட்டு. பிரதமர் நரேந்திர மோடி அப்படி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி வழங்கப்பட்டு அது டெலிகாஸ்ட் ஆன அதே நேரத்தில் அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வாஸ் சொல்கிறாரு, 400 தொகுதிகளில் பிஜேபி வென்றால் ஞானபாபி உட்பட எல்லா மசூதிகளையும் இந்து கோயில்களாக மாற்றுவோம்னு சொல்கிறார். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ ஒருத்தர் பேச மாட்டார் அப்படின்னா இன்னொரு உங்களுக்கு கீழே இருக்கவங்க பேசுவாங்களே. அப்ப சரி, நீங்க பேச மாட்டீங்களா அப்படின்னா நீங்க பேசிட்டு தான். இந்த வெறுப்பு பிரச்சாரம் இருந்துட்டே இருக்குதே. பேசியதை பேசலன்னு சொன்னது ஒரு பொய் தானே? அது அது பொய் தான். இந்த மதத்தை வச்சே அவங்கள வந்து அவங்களுக்கு வேற எந்த உரிமைகளையும் கொடுக்காம ஒரு வித்தையை வந்து இவங்க காட்ட நினைக்கிறாங்க. அது இந்த தேர்தலில் எடுபடாது. எடுபடாமல் போனதால் தான் மேலும் 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 வெறுப்பூட்டும் பேச்சுக்களை மேடையில பேசுறாங்க. வாட்ஸ்அப் பல்கலைக்கழகங்கள் மிக தீவிரமா வந்து ஆக்டிவா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது எந்தவித ஒரு பின்விளைவையும் இந்த தேர்தலில் உருவாக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒருபுறம் மதத்தை வைத்து மக்களிடையே பிளவு ஏற்படுத்துவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்னைக்கு வடக்கு தெற்கு அப்படின்ற ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கான வேலையிலையும் பாஜக இறங்கியிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அதனுடைய வேலையில டைரக்டா இறங்கியிருக்கிறாரு. தென் மாநிலங்களில் தேர்தல்கள் நடந்து முடிந்ததற்கு பிறகு இதை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது நீங்க தென் மாநிலத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மக்களை
காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் கூட்டணி இருக்கக்கூடியவர்களும் எப்படியெல்லாம் பேசுறாங்க, அவமானப்படுத்துகிறார்கள் உங்களை, அந்த மக்களை பார்த்து பேசுவதை எப்படி புரிந்து கொள்வது? இந்த வெறுப்பு பேச்சுகளோட ஒரு வடிவம் தான் இந்த தென்னிந்தியா வட இந்தியா பிரிவினை. தென்னிந்தியா வட இந்தியா பிரிவினை அல்லது ஒரு வேறுபாடு இருக்குன்னா இயல்பாகவே இருக்கு. இதோட தொடக்கம் இந்த சீசன்ல, இந்த சீசன்ல இதோட தொடக்கம் எங்க தொடங்குதுன்னா சாம் பிரெட்டோட கருத்துல தான் தொடங்குது. ஏதோ அவர் ஏதோ மேற்கில் கிழக்கில் இருப்பவர்கள் சீனர்களைப் போலவும், மேற்கில் இருப்பவர்கள் அராபியர்களைப் போலவும், தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போலவும் இருக்கிறார்கள். இந்த வேற்றுமை தான், இந்த வேற்றுமைக்கிடையில் இந்தியா வந்து ஒன்றுபட்டு நிற்குது. ஆனால் பிஜேபி வேற, அவங்க மதவாத கொள்கை உள்ளவங்க அப்படின்ற மாதிரி ரைட் சென்ஸ்ல அவர் சொன்னார். ரைட் சென்ஸ்ல கரெக்டான ஒரு கருத்தை அவர் சொன்னார். காங்கிரஸ்காரன் பயந்து போய் அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டான். சாம்பிரட்டோட வச்சா நம்ம தோத்துருவோமோ அப்படின்ட்டு தப்புன்னு பயந்து போய் அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. இதற்கு முன்னர் சொன்ன ஒரு கருத்தும் கூட, அந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் பத்தி அவர் சொன்ன கருத்தும் இங்கே சர்ச்சையாச்சு. சரி, வேற வழியாக அவரை ரிசைன் பண்ண வச்சிருக்காங்க. அவர் ஒன்றும் தப்பாவே சொல்லல, ரொம்ப அட்டகாசமான ஒரு கருத்தை சொன்னார். ஆனால் அவரு ஸ்டேட்ஸ்மேன் வீடியோ மேகசினுக்கு கொடுத்த பேட்டி, அந்த பேட்டி வட இந்தியாவில் வேறுபடுத்தி பொய்யாக வதந்தியாக பரப்பப்படும் போது அதில் உள்ள உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத சொல்றதுக்கான தளம் எதுவும் நம்மள்கிட்ட இல்லை. அதை கேட்பதற்கு இந்தி பேசும் மக்களும் தயார் இல்லை. அந்த மக்கள் நம்மளை போன்ற கல்வியறிவு பெற்றவர்களாகவோ, இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய மக்களாகவோ இல்லை. அதுதான் உண்மை. இதை கூட கட் பண்ணி இந்தி மக்களை இழிவுபடுத்துறாங்கன்னு போடலாம். ஏன்னா பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். நீங்க பேசுவது ஒப்பீட்டளவில், தென் மாநிலங்களோடு ஒப்பிடும் போது ஒப்பீட்டளவில் அவர்களுடைய நிலை அவ்வாறு இருக்கு. தென் மாநிலங்களோடு ஒப்பிடும் போது அவங்க பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்காங்க, அதனால இங்க வர்றாங்க. வேறுபாடு அப்படின்னாக்கா, இந்த வேறுபாடு வந்து நீண்ட காலமாகவே இன ரீதியாகவே வேறுபாடு இருக்கு. அப்போ நிர்மலா சீதாராமன் சொன்னா, நான் ஐ ஆம் எ சவுத் இந்தியன், நான் ஒரு தென்னிந்தியாவை சார்ந்தவன், ஆனால் நான் ஒரு இந்திய நிறத்தில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன். அது என்ன இந்திய நிறம்? இந்தியர்களுக்குன்னு ஒரு நிறம் இல்லை. தென்னிந்தியா வேற, வட இந்தியா வேற. இந்த பன்மைத்துவம்ங்கிறது இயற்கை. இதை தாண்டி இந்த பன்மைத்துவத்தோடு நாம் ஒற்றுமையாக இருப்பது தான் இந்தியா. ஃபர்ஸ்ட் பேஸ் முடிஞ்சுது, செகண்ட் பேஸ் முடிஞ்சுது, அதில் மதவாதம் எடுபடலை, மூணாவது பேஸும் முடிஞ்சுது. ஐந்தாம் கட்டம் தேர்தல் நடைபெற இருக்கு. அந்த ஐந்தாம் கட்ட தேர்தலில் வந்து இந்த வடக்கு தெற்கு பிரிவினையை எடுத்து வைக்கிறாரு. இங்கே நாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொன்னோம். ஜிஎஸ்டி உட்பட வெவ்வேறு வரிகள் நம்மளுக்கு முறையாக பகிர்ந்தளிக்கப்படலை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 29 பைசா மோடி அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை இந்த எலெக்ஷனில் அவர் வச்ச முக்கியமான ஒரு ஹாட்கோர் பாயிண்ட் அப்படின்றது அதுதான். எல்லா ஊர்லேயுமே 29 பைசா பிரதமர் மோடி அப்படின்னு தான் அவர் பிரச்சாரம் பண்ணார். அந்த ரெண்டு கருத்தையும் தான், சனாதனம் உட்பட 29 பைசா பிரதமர் மோடி அப்படின்ற அந்த ரெண்டு கருத்தையும் தான் எடுத்து வட இந்தியாவில் வைக்கிறார். திமுகவையும் திராவிட இயக்கத்தையும் தமிழ்நாட்டையும் வட இந்தியாவுக்கு எதிரானதாக கட்டமைக்கக்கூடிய ஒரு போக்கு வந்து இந்த தேர்தலில் இதுவும் எடுபடும் அப்படின்னு நான் வந்து நினைக்கல. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ நேற்று வந்து தனியரசுன்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார்ல, அவர் நேற்று ஒரு விஷயமா பேசும்போது சொன்னார், அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பால் கொங்கு மண்டலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு மிகப்பெரிய, ஓரளவுக்கு 300 பேர் 400 பேருக்கு வேலை கொடுத்து ஒரு நல்ல வருவாய் ஈட்டி கொண்டிருந்த நிறுவனங்கள் கூட செய்கிறதுக்கே வேலை இல்லாமல் அந்த ஓனர்கள் கடனாளியாக ஆகி நிறைய பேருக்கு அமலாக்கத்துறையிலிருந்து நோட்டீஸ் மேலே நோட்டீஸாக வந்துட்டுருக்கான். ஜிஎஸ்டி நோட்டீஸ் மேலே நோட்டீஸாக வந்துட்டுருக்கான். இதை வந்து அவர் சொன்னார். இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நூற்றுக்கணக்கான பேர். அந்த தொழில்கள்லாம் எங்கே போச்சு? அந்த தொழில்கள்லாம் என்ன எங்கே போச்சு? உண்மையிலேயே பிரதமர் மோடி அவர்கள் தென்னிந்தியாவை, குறிப்பாக தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டார். நம்மளோட எவ்வளவோ வரிகளை எல்லாம் கொண்டு போய் இந்தி பேசும் மாநிலங்களில் கொட்டினார் என்பது, கொட்டினாரா என்ன பண்ணினார் அப்படின்னு 2-3 தொழிலதிபர்களிடம் கொட்டியது உண்மை. அது நிரூபிக்கப்பட்ட உண்மை. மக்களுக்கு கொடுத்தாருன்னு எனக்கு சொல்றதுக்கு ஒரு ஆதாரம் இல்லை. ஆனால் தென்னிந்திய மக்களின் வருவாயை வெறும் 2-3 தொழிலதிபர்கள் கொண்டு சென்று அவர்களிடம் வந்து கொட்டினாங்க. அதனால நம்ம தொழிலதிபர்கள், இந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் வந்து தங்களோட வாழ்வை வந்து இழந்தார்கள். இந்த உண்மையை கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இன்னைக்கு புரிஞ்சிருக்காங்க. சின்ன சின்ன தொழில் செய்தவங்க, தலையில கீரைக்கட்டு சுமந்து விற்பாங்கல்ல ஆயாக்கள், அவங்க கூட இன்னைக்கு அவங்க தொழிலை வந்து செய்ய முடியாத அளவுக்கு ஜிஎஸ்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை வந்து உருவாக்கி
அது நாசமாக்கிடுச்சு. அதுதான் இந்திய மக்களை நாசமாக்கிச்சே தவிர, இவர் சொல்ற மாதிரி வட இந்தியா தென்னிந்தியாங்கிற பிரிவினை வந்து இவர் சொல்ற அர்த்தத்துல வந்து கிடையவே கிடையாது. இவர் வட இந்திய மக்களுக்கும் எதுவும் செய்யல, தென்னிந்திய மக்களுக்கும் எதுவும் செய்யல, எந்த மக்களுக்குமே எதுவும் செய்யல. ஆனால் இரண்டு மூன்று தொழிலதிபர்களுக்கு எல்லா மக்களின் வளங்களையும் எடுத்து அள்ளி கொடுத்து விட்டார். இதுதான் உண்மை. நேற்று வந்து ஒரு ஊடகத்துல அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி, பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி, இரண்டு விஷயங்களை சொல்றாரு. ஒன்று வந்து எல்லாருமே மோடி மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அதே கேள்வி அவரிடம் கேட்கப்படுது. ஒரு ஆச்சரியமான விஷயம், முதல்ல இந்த மாதிரி கேள்விகளே அவரிடம் கேட்கப்படாது, கேட்கப்படுது. அதற்கு ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுக்குறாரு. அந்த விளக்கம் என்னன்னா, கடந்த காலங்களில் இது போன்ற தலைவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புன்னு நடத்தி தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு போவதற்கும் ஒரு ஒரு ஃபோட்டோ எடுப்பதற்கான செஷனாகவும் இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்படி கிடையாது, நான் மக்களை போய் நேரில் சந்திக்க விரும்புகிறேன், மக்களை சந்தித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விளக்கத்தை அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் ஏற்றுக்கொண்டு அடுத்த கேள்விக்கு நகர்ந்துட்டாங்க. நீங்களாக இருந்தால் என்ன கேள்வியை கேட்டிருப்பீங்க? 2002 பிரதமர், இன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடியவர் குஜராத் முதல்வராக ஆகி அந்த குஜராத் கலவரங்கள் நடந்ததற்கு பிறகு தான் உலக அளவில் மோடி வந்து புகழ் பெறுகிறார். பிரதமர் மோடி ராங் ரீசன், அந்த ரீசன் தான் அமெரிக்கா அவருக்கு தடை விதிக்கிறாங்க. அவங்க நாட்டுக்குள்ள விசா வழங்க மாட்டோம்னு தடை விதிக்கிறாங்க. இந்த தடைகள், இந்த குஜராத் கலவரங்கள் தொடர்பா எழுந்த உண்மைகள், இது எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய ஊடக பலம் இருக்கிற உண்மையை நாம பார்க்கணும். அது ராணா ஆயுப்பா இருக்கலாம், தெஹல்கா டீமா இருக்கலாம், வெவ்வேறு இந்திய என்டிடிவியா இருக்கலாம், வெவ்வேறு ஊடகங்கள் சேர்ந்து, கரண்ட் தாப்பரா இருக்கலாம். கரண்ட் தாப்பரோட ஒரு பேட்டியில அவர் தண்ணி குடிச்சிட்டு அந்த பேட்டியே வந்து அவரால் பாதியிலே நிறுத்திடுவார். அன்னைக்கு இருந்த இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, நம்ம ரியல் ஜேர்னலிஸ்ட்னு சொல்றோம், ரியல் உண்மையான மீடியா பீப்புள், அவங்கள இவரால் வந்து எதிர்கொள்ள முடியல. அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் அனைவருமே ஓரம் கட்டப்படுகிறார். அவர் ஜெயின், சீனிவாச ஜெயினை காணும், இந்த கோடி மீடியாவிலேயே அவர் இல்லை, கோடி மீடியாங்கிற வார்த்தையை உற்பத்தி செய்தவரே அதில் இல்லை, இல்லை பிரணாய் ராய் அவரோட மீடியாவையே இழந்துட்டாரு. இப்படி நல்ல நல்ல ஆட்கள் எல்லாருமே இந்த மீடியாவை விட்டு போய் இன்னைக்கு இருக்கவங்க எல்லாருமே மோடியோட மடியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கோடி மீடியா தான். அவங்கள அவர் எப்படி மதிப்பார் முதல்ல சந்திக்கணும் அப்படின்னா, மீடியாவை பார்த்தா பயம். இந்த மீடியா தான் குஜராத் கலவரத்தில் தன்னை எக்ஸ்போஸ் பண்ணி தன்னை வந்து சர்வதேச அளவில் தனக்கு மிகப்பெரிய அவப்பெயரை உருவாக்கியது அப்படின்ற வருத்தம் அவருக்கு இருக்குது. அப்படின் இருக்கும்போது அவர் எப்படி அந்த மீடியாவை சந்திப்பார் அப்படின்ட்டு, அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. தனக்கு தேவையான அளவுக்கு ஊடக அதிபர்களையே உருவாக்கி ஊடகங்கள், அந்த 2014 முன்னால் இந்திய சந்தையில் இருந்த ஊடக வந்து வேற நிறுவனம், இன்னைக்கு நியூஸ் 18 தான் இருக்குது, அதிக ஊடகங்களை கைப்பற்றி வச்சிருக்கிறது நியூஸ் 18 தான். அது யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியும். 2014 பிறகு அந்த மாற்றங்கள் வந்து நடந்து விட்டது. அவர் ஊடகங்களை சந்திக்கிறதே இல்லை. தேர்தல் வரும்போது தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அது மாதிரி அவங்களோட கைப்பிள்ளைகளுக்கு அவர் வந்து எழுதி வச்ச பேட்டிகளை கொடுக்குறாரு. அதுலேயுமே அவங்க வந்து அவர் வந்து ரொம்ப மோசமாக தான் பேசுறாரு. ஆனால் அவங்களுக்கு அதை இப்போ ஒரு பத்திரிகையாளரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் என்ன கேள்வி கேட்கறதுக்கு வந்து ஏதாவது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் அப்படின்ட்டு. யாரை பார்த்து இப்போ பினராயி ராய், கரண் தாப்பர், அவங்கள பார்த்து என்ன கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அதுக்கான வாய்ப்பே அவங்க ஏற்படுத்த மாட்டாங்க. அதுக்கான வாய்ப்பே அவங்கள ஏற்படுத்த மாட்டாங்க. நீங்கள் பதில் சொல்கிற இடத்துல மட்டும்தான். ஏன்னா அவங்க ரியலாகவே ஒரு ஊடகவியலாளர்கள். அவங்க கேள்வி கேட்குற விதமே வேறையாக இருக்கும். அதில் அவங்க லாக் பண்ணி தான் கேட்பாங்க, பதில் மட்டும்தான் சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க ஜீனியஸாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இவங்க மரியாதை கிட்ட போய் ராகுல் காந்தியை, ராகுல் காந்தியை ஒருத்தர் கேட்குறாரு, அந்த இந்தியா டுடேல இருக்கிற ஒரு அந்த பாப்புலரான ஆள் தான் இருந்தாலும், ராகுல் காந்தியை பேட்டி எடுக்கலாமா அப்படின்னா கேட்க கிண்டலாக சிரிக்கிறாரு. ராகுல் காந்தி மோடியை விட அட்டகாசமாக பேசக்கூடிய ஆள், அவரே டிபேட்டுக்கு வாங்க அப்படின்னு நேரடியாக கூப்பிடுறாரு. நீங்கள் வந்து நீதிபதிகள் கடிதம் எழுதியும் கூட அந்த டிபேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி ரெடியாக இருந்தாலும் கூட நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க. ஊடகங்களை பார்த்து பயந்து ஓடக்கூடிய ஒரு நபரை ஹீரோ மாதிரி எங்களுக்கு காட்டுறீங்க. ஊடகங்கள்கிட்ட நான் வர்றேன், நான் உங்களை சந்திக்கிறேன், நீங்கள் டிபேட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, பிரதமர் மோடியை வர சொல்லுங்க, நானும் வர்றேன்னு சொல்கிற ராகுலை நெகட்டிவாக சித்தரிக்கிறீங்க. இந்த ஊடகங்கள் இது இந்த அளவுக்கு மிக மோசமாக சீரழிந்து மோசமாக இருக்குது. ஆனால் இந்தியா கூட்டணி வந்தால்
இதுல ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு, இது இன்னும் ஓரளவுக்கு ஜனநாயகப்படுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. பிரதமர் மோடி தனக்கு எப்போதுமே தனக்கு சேஃபான ஒரு சோன்ல தான் அவர் சுத்திட்டு இருப்பார், அது மீடியாவா இருந்தாலும் அரசாங்கமா இருந்தாலும். இப்போ இந்த சேஞ்சஸ் இருக்குல்ல, கோடி மீடியான்னு நம்ம ஒன்று பேசுறோம்ல, அது வந்து ஊடகத்துல நடந்த மாற்றம், 2014 பிறகு நடந்த மாற்றம். அதே மாதிரி அரசாங்கம் மாறி இருக்கா அப்படின்னா அரசாங்கமும் தானே மாறி இருக்கு. அமலாக்கத்துறை இவர் கட்டுப்பாட்டில் இருக்கு, நார்கோட் டிபார்ட்மெண்ட் இவரோட கட்டுப்பாட்டில் இருக்கு, சிபிஐ இவரோட கட்டுப்பாட்டில் இருக்கு, இராணுவம் இவரோட கட்டுப்பாட்டில் இருக்கு, தேர்தல் கமிஷன் இவரோட கட்டுப்பாட்டில் இருக்கு, வனத்துறை இவரோட கட்டுப்பாட்டில் இருக்கு, விமானத்துறை இவரோட கட்டுப்பாட்டில் இருக்கு, கடற்படை இவரோட கட்டுப்பாட்டில் இருக்கு. இவருக்கு தேர்தலுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை பண்ணுறதுக்கு அமலாக்கத்துறை மட்டும் இல்லை, வனத்துறை ரெடியாக இருக்கான், போலீஸ் ரெடியாக இருக்காங்க. ஸோ மீடியாவை மாற்றியது போலயே அரசையும் மாற்றி வைத்திருக்கிறார், தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜனாதிபதியை மாற்றி வைத்திருக்கிறார். இங்க நின்னுங்க அப்படின்னா அங்க நிற்கிறாங்க, இங்க உட்காருங்க அப்படின்னா அங்க வந்து உட்கிறாங்க, இங்க சாமி கும்பிடுங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் சாமி கும்பிடுறாங்க. ஸோ இந்த சிஸ்டம் அப்படின்றது வந்து வெறுமனே மீடியாவை மட்டும் மோடி உருவாக்கி வைக்கவில்லை, மொத்த இந்தியாவையும் தனக்கு சாதகமாக மாற்றி வைத்திருக்கிறார். அதைத்தான் அந்த பிரகலா பிரபாகர் ஒரு பேட்டியில சொல்றாரு, தோற்றாலும் இவர்கள் பதவியை விட்டு விலகி போவது அவ்வளவு எளிதில் நடக்காது, தோல்வி ஏத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க அப்படின்றாரு. ஏனெனில் மோடி என்பது தனிநபர் அல்ல, அவர் ஒரு இந்துத்துவ சார்புள்ள ஒரு அரசாக ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. ரஃபேல் ஊழல் வெளிவந்ததுன்னா அதிகாரிகள் மாட்டுவாங்க, தேர்தல் பத்திர மோசடி வெளிவந்தால் அதிகாரிகள் மாட்டுவாங்க, இன்னும் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை ஊழல்கள், அவங்க பெற்ற அவங்க நடத்தின ரெய்டுகள், எதிர்கட்சிகளை வேட்டையாடிய விதயம் எல்லாம் வெளியே வந்தா ஏராளமான அதிகாரிகள் மாட்டுவாங்க. சோ அவங்க துடிக்கிறாங்க, அந்த அதிகார வர்க்கம் துடிக்குது, பாதுகாக்கணும், இந்த அரசை பாதுகாக்க வேண்டிய நெருக்கடியில் அதிகார வர்க்கம் இருக்கு. அந்த அதிகார வர்க்கத்தில் கோடி மீடியா, மீடியா ஆட்களுக்கான பதட்டமும் தவிப்பும் ரொம்ப அதிகமா, அந்த சேஞ்சஸ் நம்மளோட கண்ணுக்கு எதிரில் தெரியுது. இதுல பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க, அப்படியா பண்ணு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. கரண்ட் தாப்பர் உட்பட எல்லாருமே நிறைய நல்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. சீனிவாச ஜெயின் கூட சமீபத்துல ஒரு அல் ஜசீரால ஒரு டாக்குமெண்ட்ரி நம்ம பார்த்தோம், அப்படி நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இவனுங்க வந்து இதை எப்படி பேக்கப் பண்றதுன்னு தெரியாம புல அந்த பலூன் எல்லாம் ஒவ்வொன்னா லைட்டா குத்தி விட்டா வெடிக்கும்ல, அப்படி வெடிச்சிட்டு இருக்க அந்த மோடியை சுற்றி உள்ள பலூன்கள் எல்லாம் வெடித்து கொண்டிருக்கிறது. அமலாக்கத்துறை அலுவலகம் தீப்பிடிச்சு எரியுது, என்னடா நடந்துட்டு இருக்கு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குற மாதிரி இப்படி ஒரு காமெடியா நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். அதே பேட்டியில வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு, இப்போ டெல்லி, தமிழ்நாடு, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பு என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய சுயசார்பு, அதை வந்து மனதில் கொண்டு பேருந்தில் பயணிக்கும் போது அவர்களுக்கு இலவசம், கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் நடைமுறையில் இருக்கு. அந்த திட்டத்தையே வந்து அது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி பொருள்படக்கூடிய வகையில இந்த திட்டம் கொண்டு வந்ததுனால மெட்ரோ ரயில் திட்டம் பாதிக்கப்படுது, அதனால நாட்டினுடைய வளர்ச்சியே பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை மோடி சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அவர், ஆக்சுவலா அவருடைய மனநிலையை இதன் மூலமாக நம்ம எப்படி புரிந்து கொள்வது, இப்படி பேசக்கூடிய ஒரு நபர் அவருடைய மனநிலை என்ன? வந்தே பாரத் ட்ரெயின் வந்து ஃபிளாப், அட்டர் ஃபிளாப், அது வந்து பயங்கர ரேட்டு விலை எல்லாமே அதிகம், அதுல இந்திய மக்கள் பயணிப்பதற்கான பொருளாதார பலம் அவங்கள்ட்ட கிடையாது, குறிப்பா வட இந்தியர்கள் அந்த வந்தே பாரத் ட்ரெயினுக்குள்ள ஏறவே முடியாது. அவங்க இன்னும் நம்ம செகண்ட் கிளாஸ் பெர்த்தில் ஏறி அந்த அன்ரிசர்வ்ல டிக்கெட் எடுத்துட்டு செகண்ட் கிளாஸுக்குள்ளே ஏறி அந்த படிக்கட்டு பாத்ரூம் அந்த இழிவாக சொல்லலை, அதில் உட்காந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அளவில் தான் அந்த வடமாநில மக்களோட நிலைமை இருக்கு, பொருளாதார நிலை இருக்கு. ஒரு வந்தே பாரத் ட்ரெயினில் போகிற அளவுக்கெல்லாம் அவங்களோட பொருளாதார நிலை முன்னேறலை. இங்கே இந்த கோவிட்டுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட விஷயத்தில் இப்போ சென்னையில் வந்து இலவச பேருந்து திட்டம் இருக்குன்னா அதில் மாதம் ஒரு 2000 ரூபாய் சேமிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பெண்கள் அந்த இலவச பேருந்தை நகர்ப்புற பெண்கள் பயன்படுத்திக்கிறாங்க. இதுபோல் அரசாங்கம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குதுன்னா ஆண்டுக்கு ஒரு மாதத்துக்கு என்னோட கால்குலேஷன் பண்ணி ஒரு 2000 ரூபாய், 2500 ரூபாய் ஒரு சாதாரண பெண் வந்து அதில் சேமிச்சுருவாங்க. 2000 ரூபாய் இன்டூ 12 ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுன்னு பாருங்க, ஒரு 10000 ரூபாய், 15000 ரூபாய் சேமிக்க மாட்டாங்களா? அதுவே 1000 ரூபாய் கணக்கு பார்த்தாலே 12 ரூபாய் வந்துடும்ல.
அப்படியே ஒரு 15-20 ரூபா அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு சாலிடு. அது ஏழை பெண்களுக்கு மிகப்பெரிய விஷயம். அதனால தான் வட இந்திய பெண்களை விட தென்னிந்திய பெண்கள் இயல்பில் இந்த திட்டத்தினால அல்ல, சேமிப்பு பழக்கம் நம்மளுக்கு நீண்ட காலமாக இருக்குது. சேமிப்புக்கு பெண்களை சார்ந்து இருக்கக்கூடிய பழக்கம் நீண்ட நெடுமரவாக நம்ம தமிழ் ட்ரெடிஷனில் இருக்குது, சவுத் இந்தியா மரபில் இருக்குது. சேமிக்கிறவங்க பெண்கள் தான். 500 ரூபா சம்பாதிச்சா அதில் 400 ரூபாயை கொண்டு வீட்டில் ஒய்ஃப்ட்ட வீட்டில் ஏப்பா நீ வேலை பார்த்தியா, வீட்டில் பொண்டாட்டிகளை காசு கொடுக்க மாட்டியா அப்படின்னு தான் கேட்பாங்க. அது ஏன் அப்படின்னா அவங்க தான் பேங்க், வீட்டோட பேங்க் அவங்க தான். இதை நான் என்னோட ஊர்லேயே கூட நான் பார்த்துருக்கேன். இப்படி இருக்கிறத கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதை போய் வந்து ஒருத்தர் விமர்சித்து இவங்க வந்து இலவசமாகவே பயணிச்சிடுறாங்க, அதனால வந்து மெட்ரோ ரயில் மெட்ரோ ரயில் ஓட மாட்டேங்குதுன்னா, இங்க உள்ள பெண்கள் மெட்ரோ ரயில்லையும் போற அளவுக்கு தான் முன்னேறி இருக்காங்க. தேவைன்னா மெட்ரோ ரயில்ல போவாங்க, தேவையில்லைன்னா இலவச பேருந்துல போறாங்க. இதுல போறக்கூடிய அளவுக்கு பெண்களோட வாழ்க்கை நிலை நிச்சயமாக முன்னேறி இருக்கு தென்னிந்தியாவில். ஆனால் வட இந்திய பெண்களின் வாழ்க்கையை முன்னேற்றாத பிரதமர் மோடி அவர்கள் பழியை தூக்கி தென்னிந்திய பெண்கள் மீது போடுகிறார். எப்படி வட இந்தியா முன்னேறாமல் போறதுக்கு வட இந்தியாவை பழித்து பேசுகிறார்கள், இந்தி பேசும் மக்களை பழித்து பேசுகிறார்கள், இந்தியை கேவலமாக பேசுகிறார்கள், சனாதனத்தை கேவலமாக பேசுகிறார்கள் என்று தமிழ்நாட்டை குற்றம் சொல்லி வட இந்தியாவில் வந்து அவர் வண்டி ஓட்ட நினைக்கிறாரோ, அதுபோல வட இந்திய பெண்கள் இந்த மெட்ரோ ட்ரெயினில் போகாமல் போனதுக்கு காரணம் தென்னிந்திய பெண்கள் அப்படின்னு சொல்றார். வட இந்திய பத்திரிகையாளர் முன்னேறாமல் போனதுக்கு தமிழ்நாட்டின் அருளலிலன் தான் காரணம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கேவலமா இருக்கும், எவ்வளவு அபத்தம் சார். ஒரு மக்களை இன்னொரு மக்களுக்கு எதிராக நிறுத்துவது. அண்ணாமலை, அர்ஜுன் சம்பத், இன்னும் எனக்கு தெரியல உங்களுக்கான தெரியும், நீங்க நிறைய பேரை பேட்டி எடுத்திருப்பீங்க, இவங்க பேசுறதுக்கும் பிரதமர் பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம்? முக்கியமான ஒரு ஆளை மறந்துட்டீங்க, ஹெச் ராஜா மறந்து போயிட்டேன். அவரு சைலண்ட் ஆயிட்டாரு, ஏன்னு தெரியல, கட்சியை சைலண்ட் ஆக்கி வச்சிருக்கோம். அப்படியா, அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது அரசியல் களத்தில் எதிராக வைத்து 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 இந்த வாக்கு வங்கியை கட்டம்பதிப்பதன் ஒரு பின்னணியில தான் இந்த மெட்ரோ ரயில் இலவசமா கொடுக்குறாங்கிறது தென்னிந்திய பெண்கள் வெர்சஸ் வட இந்திய பெண்கள், அந்த வெறுப்பை வந்து இதுலையும் கட்டமைக்கிறார். இந்த மத ரீதியான இந்த வெறுப்பு இன ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் மாறாது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? உங்களோட வாட்ஸ்அப் பல்கலைக்கழகங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, அதிலிருந்து பார்த்து இது அப்படியும் மாறுறதுக்கு சூழல் இருக்குல்ல. அதனால் இது எல்லாமே வெறுப்பு பேச்சின் ஒரு அடிப்படையாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த தென்னிந்தியாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், தமிழ்நாட்டில் நீங்கள்லாம் இலவசமாக போகிறதால தான் எங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஓட மாட்டேங்குது, நீங்கள் இலவசமாக போகிறதுனால தான் எங்களோட வந்தே பாரத் ட்ரெயின்லாம் காலியாக கிடக்குது, அதனால தான் அது லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சென்னையில் வந்து லோக்கலாக எங்கள் பெண்கள் வேலைக்கு போகும்போது, கடற்கரைக்கு போகும்போது, வெவ்வேறு தொழில்களுக்கு அந்த இலவச பேருந்தில் போகும்போது, ஒரே ஒரு பேருந்தில் ஏறி நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், நீங்கள்லாம் ஃப்ரீயாக போகிறதுனால தான் என்னோட மெட்ரோ ட்ரெயின் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டில் தில் இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம், தைரியம் இருந்தால் சொல்லட்டும் பார்ப்போம், சொல்ல மாட்டேன். இங்க வேற, இங்க வந்தா தமிழ் ரொம்ப நல்ல மொழி, தமிழை திருக்குறளை திருவள்ளுவர் எழுதினார் அப்படின்னு இங்க வந்து இந்த காமெடியை பண்றது. அங்க போய் தமிழர்களை பத்தி இழிவாகவும் கேவலமாகவும் வெறுப்பு பிரச்சாரங்களையும் வட இந்தியாவில் செய்கிறார். இது ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தின் தொடர்ச்சி தான். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவரும் ஒரு பொருளாதார வல்லுநருமான பிரகல பிரபாகர், அவர் வந்து தொடர்ந்து இந்த தேர்தல் குறித்து பல தகவல்களை சொல்லிக்கிட்டே வர்றாரு. சமீபத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய தகவல், பாஜக 220 இடங்கள் 230 இடங்கள் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய இந்த கணிப்பை பற்றி உங்களுடைய கருத்து? பிரகலா பிரபாகர் அல்லது பெரிய நபர்கள் கணிச்சா நம்மளுக்கு தெரியுது. நான் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடியே ஃபேஸ்புக்கில் பாஜக இந்த முறை 180 தொகுதிகளில் ஜெயிக்கும்னு நான் எழுதியிருக்கேன். அது இப்போவும் என் ஃபேஸ்புக் இதில் தான் இருக்குது, நான் அதை அப்படியே வச்சுருக்கேன். பார்ப்போம், நான் கெஸ் பண்ணுறது இது, ஏன்னா நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில தொகுதிகள் சட்டமன்றத்தையும் எடுத்து கடந்த முறை அவர்கள் எவ்வளவு வென்றார்கள், 303 நினைக்கிறேன். அந்த 303 இந்த தடவை வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத ஒரு கால்குலேஷன் நான் வந்து பண்ணினேன். அந்த கால்குலேஷனை எப்போ ஆரம்பித்தேன் அப்படின்னாக்க, இந்த ராமர் கோயில ராம்லல்லாவை பிரதமர் மோடி திறந்து வச்சார் இல்லையா, திறந்து வைக்கும்போது நிஜமாவே நான் ரொம்ப பயந்தேன், மறுபடியும் மதத்தை கையில் எடுத்துட்டாங்க. ஏன்னா அதே நேரத்துலாம் ஞானபாவி மசூதி இருந்தது. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் அந்த செய்திகளை மட்டும்தான் நான் பார்ப்பேன், ராம்லல்லா தொடர்பாக என்ன நியூஸ் வருது. ராம்ல பார்த்தா
அயோத்திக்குள் நுழைய முடியவில்லை, உத்தரப்பிரதேசத்தில் 144 உத்தரவு, 144 தடை உத்தரவு, ராமர் கோவிலுக்கு ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக செல்வதால் ஏராளமான கட்டுப்பாடு, ஒரு நாளைக்கு இவ்வளவு பேரை தான் அனுமதிக்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு வெவ்வேறு மீடியாக்கள்ல போய் பார்த்தா அவ்வளவும் போய் ராமர் கோயிலுக்கு அவ்வளவு கூட்டமே இல்லை. அடுத்த நாள் மட்டும்தான், அந்த திறந்த அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாள் ஒரு ரெண்டு நாள் கூட்டம் இருந்தது, அதுக்கு பிறகு கூட்டமே இல்லை. அடுத்த ஒரு வாரத்துல இவங்க நிறைய அதை பூஸ்ட் பண்றதுக்கு நிறைய 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 பிரச்சாரங்கள் செய்தாங்க, ஆனால் அது பிக்கப் ஆகலை. இதை அது திறந்த ஒரு மாசத்திலேயே எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்ப நான் ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணேன், இவங்க தேர்தலில் ஜெயிக்க மாட்டாங்க, தோக்க போறாங்க. ராமர் கோவில் பிக்கப் ஆகாவிட்டால் பிஜேபி தோற்று விடும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா கடந்த தேர்தல் போல புல்வாமா போன்ற ஒரு தாக்குதல் இல்லை, ராமர் கோயில் பிக்கப் ஆகவில்லை. இவர்கள் உருவாக்கக்கூடிய வெறுப்பு பிரச்சாரங்கள் செய்வாங்களா அப்படின்னா அதுவும் தெரியல. இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி இவர்கள் எதிர்பாராத வகையில் வலிமையாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு வரும்போது வெறுமனே 180 தொகுதி, 180 தொகுதியில தான் பிஜேபி ஜெயிக்கும்னு நான் எழுதியிருந்தேன். இன்னைக்கு பிரகலா பிரபாகர் 220 தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுல அனலைஸ் பண்ணதுல ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த இந்தியா கூட்டணி சார்பாக அல்லது பிஜேபிக்கு எதிரானவர்கள்னு கருதக்கூடியவங்கள்ட்ட யாரை கேட்டாலும் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருமா அப்படின்னா அப்படிதான் நினைக்கிறோம், 150 அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. சரி பிஜேபி எவ்வளோ வரும், இல்லை கடந்த முறை போல வர முடியாது, ஆனால் ஒரு 200-280 தொகுதி வரும், 400 தொகுதி வர முடியாது, ஆனால் ஒரு 300 தொகுதி வரும். 400 தொகுதி வராதுன்னு பிஜேபிக்காரனுக்கே தெரியும், அது மோடிக்கே தெரியும், அது ஒரு ஜும்லா. 400 தொகுதியெல்லாம் வர முடியாதுன்னு அவங்க என்ன நேருவா இந்திரா காந்தியா வர்றதுக்கு, 400 தொகுதி பிஜேபி வராதுன்னு மோடிக்கே தெரியும். அவங்க கடந்த முறை வந்த தொகுதிகளில் வந்தா போதும்னு நினைக்கிறாங்க, 280 தொகுதியே வந்தா அது பிரம்மாண்டா வெற்றி அப்படின்னு பிஜேபி நினைக்குது. நம்மளை டைவர்ட் பண்றதுக்காக அவன் 400 தொகுதின்னு சொல்றான், இப்படிதான் நான் கெஸ் பண்ணேன். ஆனால் உண்மையிலே அவங்களோட எந்த பிரச்சாரங்களும் எடுபடலை. பிரகலாத் மோடி சொன்ன மாதிரி ஒரு 220 தொகுதின்னு அவர் சொல்றாரு, நான் வந்து அவ்வளவு தொகுதி கூட அவர்கள் வெல்வார்களா என்று நான் நினைக்கல. காரணம் கர்நாடகம், பீகார், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்களில், தமிழ்நாடு, கேரளா இந்த மாநிலங்களில் பிஜேபி பெரும்பாலான இடங்களில் தோல்வியடைய இருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் அவங்க ஜெயிக்கவே முடியாது. கடந்த முறை வென்றதில் பாதி இடத்துல கூட அவங்க ஜெயிக்கிறது வந்து கஷ்டம். மிக முக்கியமாக ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலேயே இந்த முறை அவர்கள் கடந்த முறை வென்றது போல வெல்வது சாத்தியமில்லை என்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் அதே 62 தொகுதி இந்த முறை வராது என்கிறார்கள். உத்தரப்பிரதேசம் குஜராத்திலேயே நீங்கள் தடுமாறும் போது வேற எந்த மாநிலம் உங்களோட வெற்றி பிராந்தியமாக இருக்கு சொல்லுங்க, பிஜேபியோட வெற்றி பிராந்தியமா எங்க இருக்கு? 400 தொகுதிகளில் வெல்வோம் அப்படின்னா சொல்லுங்க, 400 தொகுதி எங்கெங்க வருவீங்க கணக்கு கொடுங்கன்னு கணக்கு கேட்கணும். கணக்கு கேட்டா பெப்பம்மா பாஜக ஒரு 200 தொகுதி, 180 தொகுதி, 200 தொகுதிகளில் தான் வருவாங்க. என்னோட கணிப்பு 180 தொகுதி, 200 தொகுதிகள் தான் அவங்க வர முடியும். இந்தியா கூட்டணி வந்து வெல்லும், ஆட்சி அமைக்கும், ஆனா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்தியா கூட்டணி நிச்சயம் வந்து சரி பண்ணணும். அது சரி பண்ணக்கூடிய ஒரு ஆட்சியா அது இருக்கணும். தமிழ்நாட்டுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.